தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎஸ் மீனுக்குட்டி. வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பயணம் போயிருப்போம், பஸ்ல, கார்ல, ட்ரெயின்ல. ஆனா சில பயணங்கள்ல மட்டும் அதுல சந்திக்கிற மனுஷங்களை நம்மளால மறக்கவே முடியாது. அது ஏன்னா அவங்க சில மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாம், சில சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு குட்டி கதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 24 வயசு ஒரு பையன் ஸ்பீடா ஓடுற ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு உடனே ஓவரா சத்தம் போட்டான். அப்பாப்பா இங்க பாருங்களேன், எல்லா மரமும் நம்ம பின்னாடியே ஓடியாருதுப்பா அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா அவ சொன்னதை கேட்டு சிரிச்சாரு. அப்புறம் அவங்க கூட உட்கார்ந்து இருந்த எதிர் சீட்ல இளம் தம்பதியினர் அவனை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபம் பட்டாங்க. மறுபடியும் அந்த பையன் ஓவரா கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்பாப்பா மேலே பாருங்களேன், அந்த மேகம் எல்லாம் நம்ம கூடவே வருதுப்பா அப்படின்னு சொன்னான். அவன் சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு தாங்கவே முடியாத எதிரில் இருந்த இளம் தம்பதியினர் அந்த பையனோட அப்பா கிட்ட, நீங்க ஏன் இன்னும் உங்க பையனை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டாம இருக்கீங்க, ஏன் காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா சிரிச்சிட்டே சொன்னாரு, நாங்க இப்போதான் டாக்டர் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கிறோம், என்னோட பையனுக்கு பிறந்ததுலேருந்தே அவனுக்கு கண் பார்வையே இல்லை, இன்னைக்கு தான் அவனுக்கு கண் பார்வையே வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அவங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கதை இருக்கு. அடுத்தவங்களுக்கு என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற குறைய தெரியாமலே ஓ அவங்க இப்படிதான் போல அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதே சில நேரத்துல அவன் ஏன் அப்படி இருக்கான்னு அந்த உண்மை தெரிய வரும்போது தான் ஆச்சரியப்படுவாங்க. இந்த கதை படிக்கும்போதும் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. என்றும் புன்னகையுடன் நான் உங்கள் எஸ்பிஎஸ் மீனுக்குட்டி. தேங்க்யூ.